எம்ஆர்எல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் பில் நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் பிப்டீன் தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் ஓய் மாறி எண்பது சதவீத வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன தொடர்புக்கு டபுள் நைன் சிக்ஸ் டூ ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் எயிட் குறைந்த மனைகளை உள்ள முன்பதிவுக்கு முன்னுகள் கால் பண்ண எடுத்து சொல்லு நம்ம கிட்ட ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க போலமா இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு டாட்ஸ் மீடியா நேரர்கள் அனைவருக்கும் உங்கள் உண்ணாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் கிளம்பி சபரிமலைக்கு போகிறது வழக்கம் சபரிமலை சாமியை வணங்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் ஸோ அப்படி மொத்தமாக எல்லாரும் கிளம்பி கூட்டம் கூட்டம் கூட்ட கூட்டமாக சபரிமலைக்கு பயணம் செஞ்சிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் எத்தனை மக்கள் வந்து சபரிமலையில் இப்போ பயணம் இருக்காங்க சபரிமலையில் நேற்று மட்டும் கணக்கெடுப்பின்படி எண்பதாயிரம் பேர் வந்து சபரிமலையில் சாமியை பார்க்குறதுக்கு போயிருக்கிறாங்களா ஸோ கன்னிச்சாமி புதுசாக மலையேற அழப்பா கருப்பு போட்ட போட்டு ஆர்த்திக நானப்பான்ற சாங் தான் நமக்கு ஞாபகம் வருது ஸோ அந்த கூட்டமாக கூட்டமாக போகிற மக்களுக்கு சொல்ல கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் போய் சாமி கும்பிடுங்க நெரிசல்ல யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாதவண்ணும் சாமி கும்பிடுங்க ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா மகளிர்களுக்கு இலவச பேருந்து விட்டுருந்தாங்க இல்லையா ஸோ அந்த பேருந்துகள் மூலமாக ஒரு மாதத்திற்கு ஒவ்வொரு பெண்ணும் வந்து எவ்வளோ சேமிக்கிறாங்க இலவச பேருந்து மூலமாக கட்டணங்களை வந்து செலுத்தாமல் எவ்வளோ சேமிக்கிறாங்க அப்படின்னா சராசரியாக எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா சேமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் நமக்கும் ஏதாவது இலவச பேருந்து விட்டால் நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ண வைக்கிற மனநிலை எல்லாருக்கும் இருக்குது அதுவும் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கு அடுத்து வந்திருக்க செய்தி தல தளபதி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க இந்த செய்திகளை கடந்து அதாவது வாரிசு துணிவை கடந்து அடுத்த விஷயத்துக்கு நோக்கி அப்டேட்ஸ் வந்துருச்சு என்ன அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இதில் ஏகே கே அஜித்குமார் அவர்களோட சிக்ஸ்டி டூ படம் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்களோட இயக்கத்தில் உருவாகுது அதே மாதிரி தளபதி சிக்ஸ்டி செவன் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் வரப்போகுது அப்படின்ற செய்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்ச செய்தி தான் பட் இந்த ரெண்டு படங்களையும் ஓடிடி ரிலீஸுக்கு யார் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறா அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளம் வாங்கியிருக்கு ஸோ இந்த செய்தி அஃபிஷியலாக இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அவங்க ரசிகர்களுக்கு ஏன்னா ஹீரோஸ் எந்த படம் நடித்தாலும் அந்த படம் எங்கே வியாபாரமாகுது எங்கே வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது எங்கே வந்து ரைட்ஸ் வாங்கப்படுது இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்கிற ஆவலான ரசிகர்களுக்கு இந்த செய்தி ஒரு இன்ஃபர்மேட்டிவான செய்தியாக இருக்கும் ஸோ அடுத்த செய்தி என்ன அப்படின்னா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த கால்பந்து போட்டியில் ஒவ்வொரு நாட்டோட அணிகளும் போட்டியிடும்போது அந்த நாட்டோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க பட் அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி கலவர நிலவரத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு அப்படின்றது தான் மன வருத்தத்தை ஏற்படுத்துது எந்த ரெண்டு அணிகளுக்கு நடந்த போட்டி அப்படின்னா பெல்ஜியத்துக்கும் மொராக்காவுக்கும் நடந்த போட்டியில் வந்து பெல்ஜியம் டூ டூ ஜீரோ அப்படின்ற மாதிரி ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்ற மாதிரி கால்பந்து போட்டியில் தோல்வி பெற்றுச்சு இந்த செய்தியை கேள்விப்பட்ட பெல்ஜியம் மக்கள் எல்லாருமே ஐயோ மொராக்கா எங்களை ஜெயிச்சிருச்சேன்னு சொல்லி வருத்தம் மட்டும் தெரிவிக்காமல் கலவரத்தில் ஈடுபட்டுருக்காங்க இது வந்து ஒரு மனதுக்கு ஏற்றுக்கக்கூடியாத ஒரு செயலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஒரு போட்டியை ஒரு போட்டியாக பாருங்களேன் ஆரோக்கியமாக பாருங்களேன் ஏன் இந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்ற ஃபீலிங்ஸ் தான் எனக்குள்ளே வந்துச்சு அடுத்ததா இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி சொன்ன உடனே டி டுவெண்ட்டி பற்றி எதாவது பேசணும் இல்லையா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு போட்டி ஸோ டி டுவெண்ட்டி இந்த போட்டி வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தாறு பேர் ஒரே இடத்துல ஒரு மைதானத்துல இருந்து இந்த போட்டியை பார்த்துருக்குறாங்க ஒட்டுமொத்தமாக டி ட்வெண்ட்டி மேட்ச்சுக்கு இவ்வளோ மக்கள் கூடியது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அது கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பிடிச்சிருக்குது ஸோ இந்த செய்தியும் மகிழ்ச்சிகரமான செய்தி அதுவும் இந்தியாவில் அப்படின்றத மிக மிக மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்றது ஸோ கிரிக்கெட் நீ சொன்னதும்

மின்சார கட்டணம் செலுத்தக்கூடிய இந்த மின் இணைப்புகளில் வந்து ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அதை கேள்விப்பட்ட உடனே நாலஞ்சு லைன் வச்சுருக்கவங்க நாலஞ்சு லைன் போர்டு வச்சிருக்கிறவங்க மீட்டர் லைன் வச்சுருக்கிறவங்க இவங்கெலாம் என்ன பண்ணுறது எங்கெல்லாம் ஒரு ஆதார் கார்டு தான் இருக்குது எல்லாத்துலேயும் என்னைச்சா எங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமா எங்களுக்கு நூறு யூனிட் இலவசம் கிடைக்காம போயிருமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கு அஃபிஷியலாக ஒரு தகவல் விட்டுருக்காங்க அமைச்சர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்சார கட்டணம் வந்து நீங்கள் செலுத்தக்கூடிய அதே கட்டணம் இருக்குது நூறு யூனிட் அப்படியே ஃப்ரீ தான் உங்களுக்கு நீங்கள் எத்தனை வந்து யூனிட் போர்டு வச்சிருந்தாலும் எத்தனை மீட்டர் போர்டு வச்சிருந்தாலும் அதுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கும் தயவு செஞ்சு ஆதார் கார்டை இணைங்க அப்படின்னும் அதனால் ஆதார் கார்டு இணைக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைனலாக ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கலாம் ஃபைனலாக என்ன விஷயம் அப்படின்னா பல பேரோட வைத்தறிச்சலை கலரக்கூடிய ஒரு செய்தி தான் வந்திருக்குது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம மஞ்சுமா மோகன் அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் கௌதம் கார்த்திக் அவர்களுக்கும் திருமணம் ஸோ அது இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற பல பேரும் இன்னும் சில பேர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து இப்போ கரண்டில் இன்னும் ரெண்டு செய்தி வந்திருக்குங்க அந்த செய்தியும் பார்த்துடலாமா என்ன செய்தி அப்படின்னா பதினேழு ஆண்டுகள் கழித்து இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போய் மேட்ச் விளாடப்போ தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பல பேர் வந்து பரவாயில்லையே ஓரளவுக்கு எல்லாம் சாலாயிடுமோ இல்லை இந்த கிரிக்கெட் மேட்சுக்காக போகிறாங்க ஏன் போகாமல் இருந்தாங்க இந்த மாதிரியான டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு இது கடந்து இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா பாபா பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் உருவாகியிருக்கு என்ன நியூஸ் அப்படின்னா பாபா திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற செய்தி எல்லாருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த படத்துக்கான சில காட்சிகளை வந்து மாறுதல் செஞ்சு சில காட்சிகளுக்கு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வசனம்லாம் பேசக்கூடிய விதத்தில் ஒரு செய்தி வெளியிட்டு சொல்லி இந்த நியூஸ் வந்திருக்கு இதோட சேர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம தளபதி அவர்களோட சிக்ஸ்டி சிக்ஸ் படத்தில் சிம்பு அவர்கள் பாடி இருக்கிற ஒரு செய்தி வெளியாக இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணும் இல்லையா வாரிசுனா துணி வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி துணிவு படத்தில் மஞ்சு வாரியர் சிங்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் எல்லாமே சமூக ஊடகங்களில் வெளிவந்துட்டுருக்கு ஸோ ஜிப்ரான் அவர்களோட மியூசிக்கில் நம்ம மஞ்சு வாரியர் அவர்கள் பாடி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே வெளியாகி பயங்கர வைரலாக இருக்கு ஸோ இந்த செய்திகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு செய்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லை இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டினு மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே பண்ணிவிடுங்க அண்ட் பெல்லைக்கானே தட்டி விட்டுங்க நன்றி